Hi friends, இன்னைக்கு நம்ம தோட்டத்துல கொஞ்சோண்டு இடத்துல விதை இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு நட போறோம். மேட்டு பாத்தி போட்டு நட போறோம். இந்த வீடு நல்லா ஜாலியா இருக்க போகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்து அடிக்குது. எப்படி வீடியோ எடுக்க போறேனே தெரியல. சரி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்களும். ஓகேவா, வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா கோடு போட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த கோட்டில் இருக்கிற மண்ணை ஃபுல்லாக எடுத்து எடுத்து இந்த பக்கம் சைடில் மேடு மாதிரி போட போகிறோம். இங்கே தான் வந்து நம்ம நடுறதுக்காக ஒரு இடம் தயார் பண்ணுறோம். வாங்க செய்யலாம். இங்கே பாருங்க மக்களே, ஒரு ஓட்டை உள்ளே போகுது. தோண்டிகிட்டு இருக்கும்போது இதுதான் கரையான் ஓட்டை. இந்த மாதிரி ஓட்டை இருக்கிறனால தான் வேர்லாம் உள்ளே போய் நல்லா ஆரோக்கியம் கரையை ஓட்டையா மண்புழு ஓட்டையா தெரியல ஆரோக்கியமாக வளரும் செடிகள்லாம் இப்படி ஓட்ட இருந்துச்சுன்னா. சரி வாங்க நம்ம தோண்ட வேலையை ஆரம்பிப்போம். ரெண்டு பாத்தி வந்து போட்டுட்டோம். மூணாவது பாத்தி தான் இப்போ போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமாக தான் வருவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகும் நினைக்கிறேன். கரெக்டாக 2 ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கடுத்து தான் நடப்போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். என்னடா சரி வாங்க சாயந்தரம் பார்க்கலாம் நம்ம. பை 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 சொல்லு பாய். வெண்டைக்காய் விதை இருக்குது. அடுத்து இந்த விதை வந்து நூக்கல். மிளகாய் விதை இருக்குது கொஞ்சோண்டு. அடுத்து கொஞ்சோண்டு தக்காளி. வீட்டில் இருந்த குட்டி குட்டி வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி நடப்போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நூக்கல் தான் நடப்போகிறோம். பிரியடா நூக்கல் விதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் இதை. சரி இது வாங்க இதை போய் நடுவோம் நம்ம. இதுதான் வெண்டைக்காய் விதை. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். சிவப்பு கலரில் மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க நம்மளுக்காக. சரி வாங்க இதை போய் நடுவோம் நம்ம. அடுத்து நம்ம வெங்காயம் தான் நட போகிறோம். இதுதான் மிளகாய் விதை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சவுப்பு சவுப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. சரி வாங்க இதையும் போய் நட்டு வச்சுருவோம். ஒரு விதையை மட்டும் கூட இப்போ இங்கேனக்குள்ள ஒரு விதை நட்டுறோம். உள்ளே போயிடுச்சா? போயிடுச்சு. அப்படியே நம்ம லேசாக பூட்டி விட்டு அப்படியே இன்னொரு விதையை வந்து அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி நட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது முளைக்கலைன்னா கூட இது முளைச்சிரும். இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லா பாத்திலையும் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். எதுவும் எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கேருந்து ஒட்டு போட்டோம். இந்த பக்கம் போகிறத அப்படியே ஒட்டு போட்டு நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இதில் தான் நாங்கள் எல்லா செடியும் நட்டு வச்சுருக்கோம். Thank you.
பாத்து.